கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் திருவட்டாறு ஆன்மீகத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற ஊராகும். திருவட்டாறு பஸ் ஸ்டாண்ட் மிகச் சிறியது. அங்கிருந்து நடந்து போய்விடும் தொலைவில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருந்தது. 108 வைணவ தலங்களில் அதுவும் ஒன்று. ஆறுகள் வட்டமடித்து கொண்டு போவதால் இந்த ஊருக்கு வட்டாறு என்று பெயர். 4 புறமும் நீரால் சூழப்பட்ட அழகிய தீவுதான் இந்த வட்டாறு. ஒரு பக்கம் பரளியாரும் மற்ற 3 பக்கங்களில் கோதையாரும் வட்டமடித்து ஓடுகின்றன. ஊரின் மையமாக பாரம்பரியமிக்க ஆதிகேசவன் கோயில் இருப்பதால் திரு என்ற அடைமொழியை சேர்த்து திருவட்டாறு என்றார்கள். காலப்போக்கில் ரூ இராக மாறி திருவட்டார் என்ற ஆனது. வட்டாறு என்ற இந்த இடம் தமிழ்நாடு என்ற போதிலும் நிறைய மலையாள வாசம் அங்கு உறைந்திருக்கிறது. மொழிகள் அடிப்படையில் எல்லைகள் பிரிக்கப்படலாம், ஆனால் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவ்வளவு எளிதாக பிரிக்க முடியாது. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து கன்னியாகுமரியோடு இணைந்த தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு தாலுக்காக்களில் தமிழகத்தை காண முடியாது. அங்கு காணப்படும் கலாச்சாரம் வேநாடு கலாச்சாரம். வேநாட்டில் தமிழர்கள் பண்பாடு நாகரிகத்தை தனித்து பார்க்க முடியாது. அதேபோல் கேரள பண்பாட்டையும் தனித்து பார்க்க முடியாது. மொழி, நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றிலும் இரண்டின் தாக்கங்களும் கலந்தே இருக்கும். இந்த கலப்பு கலாச்சாரம் தான் வேநாடு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் கொஞ்சமும் குறையாமல் அமைந்திருந்தது திருவட்டாறு கோவிலில். தெருவோர கோவில்களை கூட கோபுரத்தோடு பார்த்து பழகிய நமக்கு கோபுரமே இல்லாத ஆதிகேசவ பெருமாள் கோயில் சற்று வித்தியாசமாகத்தான் தெரிந்தது. சுற்றுச்சுவரில் இருக்கும் காவி பட்டைகள் தான் அதை கோவில் என்று பறைசாற்றுகின்றன. இல்லை என்றால் ஓடு போட்ட கிராமத்து ஜமீன்தார் மாளிகைப் போல்தான் அது தெரியும். சுற்றிலும் ஆறுகள் ஓடுவதாலோ என்னவோ எப்போது வேண்டுமானாலும் வெள்ளம் வரலாம் என்ற பயம் கோவிலை கட்டியவர்களுக்கு இருந்திருக்கும் என்று தெரிகிறது. தரையில் இருந்து 15 அடிக்கும் கூடுதலான உயரத்தில் கோவிலை அமைத்துள்ளார்கள். 1100 வருட சரித்திரத்தை சுமந்து நிற்கும் இந்த கோவிலுக்கு புராண பின்னணியும் பலமாக உள்ளது. 300 காலத்தில் கேசன், கேசி என்ற 2 அரக்கர்கள் கடுந்தவம் புரிந்து பிரம்மனிடம் இரவா வரம் வேண்டும் என்றார்கள். பிரம்மனும் வழக்கம் போல வரத்தை கொடுத்தார். அதன்பின் அவர்களின் அட்டகாசம் அதிகரித்தது. துறவிகளையும் முனிவர்களையும் கொன்று சாப்பிட்டார்கள். அரக்கர்களின் அட்டூழியங்கள் தரிகெட்டு போனது. கேசவனும் கேசியும் அண்ணன் தங்கை. ஒருமுறை கேசி உலகத்தை சுற்றி வர ஆசைப்பட்டாள். அதற்காக அழகிய பெண்ணாக உருவெடுத்தாள். தேவலோகம் சென்றாள். அங்கிருந்த தேவேந்திரனை கண்டதும் மிதமிஞ்சிய காமம் ஏற்பட்டது. எப்படியாவது தேவேந்திரனை அடைய துடித்தாள். தேவேந்திரன் இதற்கு இணங்கவில்லை. ஆத்திரம் கொண்ட கேசி தனது சுயரூபத்தை காட்டினாள். தனது அண்ணன் கேசனிடம் கேசி முறையிட்டாள். தேவேந்திரனை தாக்க கேசனின் படைகள் தேவலோகம் சென்றது. தேவேந்திரன் தோல்வி அடைந்தார். தேவலோக பெண்கள் கேசனின் மனைவியாக ஆக்கப்பட்டார்கள். இவற்றையெல்லாம் சகிக்க முடியாத தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தனர். அவரோ, தேவர்களே, உங்கள் கஷ்டங்களும் வேதனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றார். கேசனுடன் போரிட்டார். வலிமையான ஸ்ரீ சக்கரத்தை உபயோகித்தார். கேசன் இறப்பில்லாதவர் என்பதால் ஸ்ரீ சக்கரம் திரும்பி வந்தது. கேசனும் கேசவனும் தொடர்ந்து போரிட்டதில் கேசன் சோர்வடைந்து விட்டான். இருந்தாலும் அவன் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. வானலாவிய தனது சுயரூபத்தை வெளிப்படுத்தினார் திருமால். அனந்தன் என்ற நாகத்தை கொண்டு கேசனை பரிந்து கட்டி தெற்கு திசையில் தலையும் வடக்கு திசையில் கால்களும் அமைந்த நிலையில் தரையில் கிடத்தினார். அனந்தனின் மேல் ஏறி சயனம் செய்தார் பெருமாள். அதனால்தான் இங்கு கேசவனை சேசி மதனன் என்று அழைக்கிறார்கள். புராணங்கள் ஒரு பக்கம் பகவானின் பெருமையை பேசினாலும் இன்னொரு பக்கம் சரித்திரமும் தன் பங்குக்கு பெருமை பேசுகிறது. அது இஸ்லாமிய படைகள் கோயில்களை கொள்ளையடித்த காலம். அந்த கொள்ளைக்கு ஆதிகேசவனும் தப்பவில்லை. கிபி 1740 ஆற்காட்டை ஆண்ட நவாப்பின் படைகள் தங்கம் என்று நம்பி பஞ்சலோகத்தால் ஆன பெருமானின் அர்ச்சன விக்கிரகத்தை திருடிச் சென்று விட்டனர். நவாப்பின் அரண்மனைக்குள் விக்ரம் நுழைந்ததில் இருந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் ஒன்றன்பின் ஒன்றாக ஏற்படத் தொடங்கின. எல்லோரும் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டனர். சிலையும் ஓரிடத்தில் நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருந்தது. நவாப் அந்த சிலை நகராமல் இருப்பதற்காக அதில் ஒரு துளையிட்டு அரியணையோடு சேர்த்து கட்டினார். சற்று நேரத்தில் அரியணையே சரிந்து விழுந்தது. நவாப்பிற்கு காயம் ஏற்பட்டது. அப்போது சிலர் நவாப்பை பார்த்து ஆதிகேசவனின் மகிமையை பற்றி கூறினார்கள். நவாப்பும் மனம் மாறி சிலையை மீண்டும் கோவிலில் வந்து அமைக்கச் செய்தார். தான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக பகவானுக்கு தங்கத்தட்டு மற்றும் கிரீடம் ஆகியவற்றை நன்கொடையாக கொடுத்தார். கோவிலின் தெற்கு பக்கத்தில் கிழக்கு மேற்காக அமைந்துள்ள திரு அல்லா மண்டபம் நவாப் கட்டி கொடுத்தது. அதன்பின் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டிற்கு 21 நாட்கள் திரு அல்லா மண்டபத்தில் திரு அல்லா பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கம் இன்றும் தொடர்கிறது. ஆதிசேஷனின் அரவணைப்பில் துயில் கொள்ளும் பெருமாள் திருவுருவம் 16008 சாலகிரமம் கொண்ட 22 அடி நீள கடு சக்கரையால் ஆனது.
புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் 9 நாட்கள் வரை சூரியன் அஸ்தமன சமயத்தில் சூரிய கதிர்கள் கர்ப்ப கிரகத்தினுள் பரவி மூலவரை வணங்குவது ஒரு தெய்வீக அனுபவமாகும். இந்த கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் கையில் விளக்கு ஏந்திய பாவை விளக்கு சிற்பங்கள் 224 உள்ளன. தீபலட்சுமி சிலைகள் என்ற இந்த சிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வேறுபடுத்தி காட்டியிருப்பதும், கோவில் மண்டபத்தில் கையில் கரும்பு வில்லுடன் மன்மதன், படுத்த மயிலின் மீது திரண்ட மார்பகத்துடன் ரதிதேவி சிலைகள் உயிரோட்டத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது போல் வேறு எங்கும் இல்லை என்பது இதன் தனிச்சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.